ஹலோ மை டியர் நெட்டிவ் ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிரிக்கெட் வீடியோ அண்ட் நெட்டிவ் ஃபார் யூவில் வருது. எஸ், என்ன அப்படின்னா, நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட வந்து ஜோலி கே பீச்சே காகே ஜோலி கே பீச்சே அப்படிங்கிற அவங்களோட ஜெர்சியை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து பிங்க் அப்படிங்கிறது தெரியும். எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிங்கில் ஏதாவது புரட்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு புரட்சி பண்ணி ஒரு ஜெர்சியை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், அப்படியே வரி குதிரை மாதிரி கோடெல்லாம் போட்டு நல்லா பிங்க் கலரில் அப்படியே மேலே வந்து ப்ளூ சேர்த்து ஹபிலோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. டாலர் வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஸ்பான்சர்ஸ், ஹபிலோ ஆல்சோ ஸ்பான்சர். ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜெர்சின் ஐபிஎல் வரலாற்றுலேயே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே ராஜஸ்தான் ராயல்ஸோட ஜெர்சி வந்து என்னதான் பிங்க் கலராக இருந்தாலும் நல்லா இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு மாதிரி அப்படி இருக்கு. ஸோ பார்க்கலாம், மேட்ச் பார்க்குறப்ப டைம்ல எல்லாமே மாறிடுதுங்க. யார் ஜெர்சியெல்லாம் பார்க்குறா, யார் அதிக ரன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதா வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால வந்து மேட்ச் டைம்ல இது எல்லாமே மாறிடும். ஸோ ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணுவோம், நல்ல நல்ல பிளேயர்ஸை ராஜஸ்தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஜெர்சிலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லைப்பா, மேட்சை வந்து பாருங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க போல. ஏன்னா ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவாக அந்த வாட்டி இறங்குறாங்க ஐபிஎல். அவங்க வந்து ரொம்ப 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 ஒரு பெரிய டீம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமுங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை, நீங்கள் அதில் சந்தேகப்படவே வேணாம். ஏன்னா முக்கியமான கைகள் எல்லாமே ஒரு விஸ்வேந்திர சகல் மாதிரி, அஸ்வின் மாதிரி, சாம்சன் மாதிரி இன்னும் பெரிய பெரிய கைகள்லாம் அங்கே இருக்காங்க. ஹெட்மேர்லாம் மண்டையில் முதற்கொண்டு ரோஸ் கலர் அடிச்சுட்டு வர்றாரு, வாங்கடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக அந்த வாட்டி இருக்காங்க. ஸோ சூப்பரான மேட்சஸும் அவங்களுக்கு காத்திருக்கு, மேட்ச் அப்ஸும் காத்திருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க மக்களே. அண்ட் இதை தாண்டி கிரிக்கெட்டுக்காக நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம நெட்டி ஃபார் யூ மக்கள் தான் அவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்க கிரிக்கெட்டுக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கிரிக்கெட் வீடியோஸ் வர்றதில்லை, அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மேட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 4 மாதம் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதான், நீங்களும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இதை தாண்டி சினிமாவுக்காகவும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், சில்லா கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஒரு பழைய சேனல், நம்மளோட சேனல், அது திருப்பி ரீபில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன். ஸோ போங்க, கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு கண்டினியூஸாக வீடியோஸ் அதில் வந்துகிட்டு இருக்கும், வீடியோலாம் பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், எல்லாரும் சேஃப் ஆயிருங்க. நன்றி, வணக்கம்.